هذا بلاغ للناس ولينذروا به وليعلموا أنما هو إله واحد وليذكر أولو الألباب. பொது செய்யும் போது மசவு செய்வது சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்கிறார். ஷாமி மதுஹாபில் இருக்கக்கூடிய சட்டம் ஒது செய்கின்ற போது சில முடியில் சிலதி ஒரு முடியில் சிலதில் தண்ணி பட்டாலும் போதும் ஒது சேரும் என்பது சட்டம், ஷாமி மதுஹாபில் உள்ள சட்டம். அதை இங்குள்ள மௌலைமார்களும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இதுக்கு ஏதும் ஆதாரம் இருக்கிறான்னு கேட்கிறார்கள். அன்புக்குரிய சோழ அவர்கள் ஒரு ஆதாரத்தை காட்டுகிறார்கள். முஸ்லிம் கிரந்தத்தில் வரக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் கிரந்தத்தில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைப்பாகை அணிந்திருந்த போது மஸ்ஸா பினாசியத்திஹி வ அமாமத்திஹி அவருடைய தலைமுடியிலேயும் தலைப்பாகை மீதும் தடவினார் என்று அந்த ஹதீஸ் வருகிறது. இங்கே தலைப்பாகையை விட்டுவிட்டு சில முடியில் மட்டும் பட்டதை வைத்து போதும் என்று அவர்கள் ஆதாரம் காட்டுகிறார்கள். அவர்களுடைய இந்த ஆதாரம் பிழையான ஆதாரம். எந்த அடிப்படையில் அவர்கள் கொடுக்கிற விளக்கம் பிழை. அல்லாஹு தஆலா வலு செய்யும் போது ஃபம்சஹு பிரூசிக்கும் தலையிலே மசை செய்யுங்கள் என்று கட்டளையிட்டார். அந்த கட்டளையை விளங்கப்படுத்தினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விளங்கப்படுத்தியவர்கள் தங்கள் செயலால் விளங்கப்படுத்தினார்கள். எப்போதும் ரசூலுல்லாஹ் தலைக்கு மசை செய்கிற போது முழுமையாகத்தான் தடவி இருக்கிறார்கள். முழுமையாக பின்னுக்கு இருந்து முன்னுக்கோ அல்லது முன்னுக்கு இருந்து பின்னுக்கோ முழுமையாகத்தான் தலைக்கு மசை செய்திருக்கிறார்கள். ஒன்று, தலைக்கு பாரு முழுமையாக மசை செய்தவர்கள் தலைப்பாகை அணிந்திருந்த நேரத்தில், தலைப்பாகை அணிந்திருந்த நேரத்தில் மட்டும் முன்பகுதியில் தண்ணீரை படுத்திவிட்டு தலைப்பாகைக்கு மேல் முழுமையாக மசை செய்தார்கள். அதனால் ஒருவர் தலைப்பாகை அணிந்திருந்தால் அல்லது தலைப்பாகை போன்று வேறு ஏதாவது தொப்பியோ ஏதாவது ஒன்று போட்டிருந்தால் அவர் அதை கலத்த தேவையில்லை, முன்பகுதியோடு சேர்த்து மேலால் மசை செய்வார். அது இல்லை என்றிருந்தால் முழு தலைக்கு மசை செய்வார். இவ்வாறு ரசூலுல்லாஹ் செய்த முறையில் வழங்கினால் அது ஓகே. அவ்வாறில்லாமல் ஹதீஸில் தனிய முடியை மட்டும் ரசூலுல்லாஹ் மசை செய்துவிட்டு தலைப்பாகையின் மேல் மசை செய்யாமல் விட்ட எந்த ஆதாரமும் இல்லை. எனவே அது ஒரு ஹதீஸை தவறாக புரிந்து சொல்லப்பட்ட இறுதியாது. முழுமையாக அவர்கள் மசை செய்வதே நபி வழியாகும்.